நாளொந்த வாழ்வியல்ல இப்பொழுது அதிகம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்வதால் நாம் பயன்படுத்துகிற முக்கியமான பொருள் லேப்டாப் தான் லேப்டாப்பை மடியில் வைத்து பயன்படுத்தினால் ஆண் பெண் இருவருக்கும் குழந்தையின் அதிர்ச்சியை தருகிறது தற்போதைய காலகட்டத்தில் பயன்படுத்துகிற லேப்டாப் பற்றிய சில விழிப்புணர்வுகளை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக லேப்டாப்பை மடியில் வைத்து பயன்படுத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை தெரிந்து கொள்ளாமலேயே அதை அசாதாரணமாக கையாளுகிறோம் நமக்கு ஏற்படும் தீமைகள் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் லேப்டாப்பை மடியில் வைத்து பயன்படுத்தினால் ஆண் பெண் இருவருக்கும் குழந்தையின்மை பிரச்சனையை எது உண்டாக்கும் இது லேப்டாப்பால் மட்டுமல்லாமல் அதில் பயன்படுத்தும் இன்டர்நெட் கதிர்களும் உடலை பாதிக்கும் என அமெரிக்கன் இருந்து வெளியாகும் கதிர்களுக்கு அதிகம் அது மட்டுமின்றி உடலில் எந்த உறுப்பும் பாதிக்கப்பட்டு புற்றுநோயை இது உண்டாக்கும் கழுத்து வலி முதுகு வலி ஏற்படும் லேப்டாப்பை பயன்படுத்தும் போது பலரும் சரியான அமைப்பில் அமரமாட்டார்கள் அவர்களின் சௌகரியத்திற்கேற்ப அமர்வது இந்த பிரச்சனையை மேலும் அதிகரிக்கிறது இதனால் தூக்கமின்மை பிரச்சனை பிரச்சினை வரும் அதாவது லேப்டாப் வெளிச்சம் கண்களை பாதிக்கும் இதனால் தூக்கத்தை வரவழைக்கும் மெலட்டோனின் சுரப்பை இது கட்டுப்படுத்தும் இதனால் இன்சோமேனியா பிரச்சினையால் நீங்கள் பாதிக்கப்படவும் வாய்ப்பிருக்கிறது லேப்டாப் வெளிச்சத்தை குறைத்து பயன்படுத்துங்கள் பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியை இது பாதிக்கும் இதனால் குழந்தையின்மை பிரச்சனை வரும் குறிப்பாக மடியில் வைத்து அதே நேரம் பயன்படுத்தினால் விரைவில் இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகம் என்கிறது மருத்துவ உலகு அதிக நேரம் லேப்டாப் பயன்படுத்தினால் தோல் நோய் வரும் தோல் கருமையாகும் அரிப்பு போன்ற பிரச்சனைகளும் உண்டாகும் எனவே லேப்டாப் பயன்படுத்தும் போது அசாதாரணமாக இல்லாமல் கவனமுடன் கையாள்வது அவசியம் வேலையில்லாத சமயங்களில் லேப்டாப் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது நல்லது அதே போல மடியில் வைத்து லேப்டாப்பை தயவு செய்து பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் இது உங்கள் நலனில் எங்கள் அக்கறை உங்களுக்கு வாய் துர்நாற்றமா வாய் துர்நாற்றத்தால் அவதிப்படுகிறீர்களா பிறர் நீங்கள் பேசும் போது முகம் சுளிக்கிறார்களாம்